ஃபைவ் ட்ரெண்டிங் அவுட்ஃபிட் ரைட் நவ். நீங்கள் வந்து ஃபேஷனில் இன்ட்ரெஸ்டட், இல்லை வந்து ஸ்டைலிங்கில் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, இல்லை வந்து நீங்கள் ஒரு மாடலாக இருக்கீங்க, உங்கள் வார்ட்ரோப்ல வந்து எப்படி அப்கிரேட் பண்ணுறது தெரில, என்னென்ன அவுட்ஃபிட்லாம் வந்து சூப்பராக உங்கள் அப்கிரேட் பண்ணலன்னு தெரியலனா இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்போ ஒரு சூப்பரான ஐடியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீட்டட் ட்ரௌசர். இதை வந்து கொரியன்ஸ் வந்து ஃபேமஸ் ஆக்கி விட்டாங்க ஃபார் மை நாலேஜ். அண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டக்கிங் பண்ணியும் போடலாம் செமையாக இருக்கும், டக் அவுட் பண்ணாலும் வேறு லெவலில் இருக்கும். ப்ளீட்டட்னா ஒன்றுமே இல்லை, நம்ம ஸ்கூல் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அந்த பக்கல் வேஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக வந்திருக்கும், அதெல்லாம் நம்ம வேணான்னு சொல்லியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெருசாக வச்சு ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. அண்ட் இந்த ட்ரௌசர் வந்து உங்ககிட்ட வேணால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணலாம். ஒரு டிஷர்ட் போடலாம் சூப்பராக ஸ்டைல் பண்ண முடியும், செமையாக மேட்ச் பண்ணலாம். அண்ட் ஒரு ஷர்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஹேண்ட் ஷர்ட்டாக இருக்கும், ஒரு ஓவர் சைஸ் ஷர்ட்டாகவும் சரி பக்காவாக மேட்ச் பண்ண முடியும். உங்கள் டெய்லர் வச்சு தைக்கிறப்போ சூப்பராக ஸ்டைல் பண்ண முடியும், உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் வேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு எவ்வளோ வந்து லூஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் ஆன்லைனில் போகிறப்ப ஆஃப் பியூட்டின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராண்ட் இருக்குது, அதில் பர்சனலாக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆட்ஸ்லாம் வச்சு அந்த ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டுருக்காங்க. நான் பர்சனலாக அங்கே வாழ்ந்து கிடையாது, ஆனால் அவங்கக்கிட்ட நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, பார்க்குறப்போ நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் நீங்கள் ஆஃப் பியூட்டியில் யாராச்சும் வாங்கியிருந்தீங்கன்னா நான் ப்ரிஃபர் திஸ் அண்ட் சேஃப் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டெய்லர்கிட்ட போய் தைக்கிறது தான் ஒரு சூப்பரான வழின்னு சொல்லுவேன். உங்கள் வார்ட்ரோப்பில் உங்கள் ட்ரௌசர் லிஸ்ட்டில் வந்து ப்ளீட்டட் ட்ரௌசர் இல்லைனா கண்டிப்பாக இதை அப்டேட் பண்ணியாச்சு. செகண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் சைஸ் டிஷர்ட் அண்ட் ஷார்ட். சம்மர் பார்த்தீங்கன்னா இப்போது வேறு லெவல் உச்சத்தில் இருக்குது, நம்ம வந்து எந்த டிஷர்ட் எந்த பேண்ட் எந்த இதுவும் போட்டாலும் ரொம்பவே வேர்த்துக்குது. அதுக்கேற்ற மாதிரி சூப்பர் கம்ஃபர்டபுளாக ஒரு டிஷர்ட் ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் போகிற இடம் மாலுக்கு போகிறீங்க, இல்லை வந்து பீச்சுக்கு போகிறீங்க, அந்த டைமில் வந்து ஒரு ஷார்ட்ஸு ஒரு டிஷர்ட் போடுறப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும். கீழே வந்து ஃபுட்வேருக்கு எது மேட்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஷூஸ் வந்து லைட் வெயிட்டட் ஷூஸில் வந்து போகிறப்போ செமையாக இருக்கும். இல்லை ஸ்லைடர்ஸ் இல்லை வந்து பர்க்கிங் ஸ்டாக் அது மாதிரி மேட்ச் பண்ணுறப்போ ரொம்பவே பர்ஃபெக்டாக. மியூல்ஸ் போட்டாலும் வந்து சூப்பராக இருக்கும், கோயில் வந்து எஸ்பேட்ரல்ஸ் போட்டாலும் பக்காவாக இருக்கும். கம்ஃபர்டபுள் தான் நம்ம முக்கியம், சம்மரில் வந்து கம்ஃபர்டபுள் தான் முக்கியம், நம்ம எப்படி வந்து ஃபீல் பண்ணணும் தான் முக்கியம். அதனால் ஷார்ட்ஸ் அண்ட் ஓவர் சைஸ் டிஷர்ட். தேர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா போலோ டிஷர்ட் அண்ட் ட்ரௌசர். ஒரு சூப்பரான ஒரு போலோ டிஷர்ட் அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஃபார்மலில் ஒரு ட்ரௌசர் வச்சுருந்தீங்கன்னா ஒரு செமி ஃபார்மல் லுக்கில் உங்கள் அட்டையரே வந்து செமையாக இருக்கும். அந்த லுக் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து வாங்கியிருந்தேன், கீழே இருக்கிற லிங்க்ஸ்லாம் வந்து நான் கீழே மேட்ச் பண்ணுறேன். ஒரு போலோ டிஷர்ட் வந்து நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செமையாக இருக்கும். ஒரு போலோ டிஷர்ட்டாக அந்த ஃபார்மல்ஸ் ட்ரௌசரோட மேட்ச் பண்ணுறப்போ அந்த லுக்கே பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். கீழே ஃபுட்வேர் என்ன மேட்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வேட் லெதரில் லோஃபர் போட்டாலும், பிளாஸ்டிக் லோஃபர் போட்டாலும், இல்லை ஃபார்மல் ஆக்ஸ்போர்ட் ஷூ போட்டாலும் செமையாக இருக்கும். இல்லை வந்து எனக்கு வந்து ஒரு கேஷுவல் லுக்கில் போகணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஸ்னீக்கர் ஆட் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஃபோர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீன் அண்ட் ஓவர் சைஸ் டிஷர்ட். ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா ஜீன் அண்ட் ஓவர் சைஸ் டிஷர்ட்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இன்னும் அது ட்ரெண்ட் ஆகணும்னா அப்படியே போயிட்டுருக்கு. அண்ட் நம்ம சம்மருக்கு ஏற்ற மாதிரியும் இது சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் இந்த ஓவர் சைஸ் டிஷர்ட் பிளாக் ஒயிட் இல்லை பச்சை கலர் ப்ரௌன் கலர் இல்லை பேஜ் கலர் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா கீழே வந்து ஒரு பேகி டெனின் சிம்பிளாக ஒரு ப்ளூ கலர் அண்ட் பிளாக் கலரில் வச்சுருந்தீங்கன்னா தரமாக இருக்கும். டிஷர்ட்லாம் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500-1000 சூப்பரான டிஷர்ட்ஸ்லாம் வாங்கலாம். அண்ட் பேகி ஜீன் த்ரிஃப்டில் போக சொல்ல 500-800 தரமான ஒரு பேகி ஜீனும் நீங்கள் வாங்கிட முடியும். ஃபிஃப்த் அண்ட் ஃபைனல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் சைஸ் ஷர்ட். நீங்கள் வந்து ஓல்டு மணி ஏஸ்தட்டிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான ஒரு ஓவர் சைஸ் ஷர்ட்டில் வந்து சூப்பராக ஒரு சீனஸ் போட்டு மேட்ச் பண்ணியிருப்பாங்க, அது மாதிரி ஸ்டைலில் நீங்கள் போகலாம். இதில் வந்து ஃபுல் ஓவர் சைஸில் வந்து கீழே போகிறவங்க சமயம் வந்து ஸ்டைல் பண்ண முடியும். இது எங்கே வந்து வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா தைக்கிறப்போ வந்து ஸ்பேஸ் அதிகமாக கிடைக்கும் அண்ட் சூப்பராக வந்து ஸ்டைல் பண்ண முடியும். பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா கம்மியான காஸ்ட்டில் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் இது வந்து அதை தவிர வேறு எங்கே வாங்கலாம்னு ஆன்லைனில் இதில் வந்து த்ரிஃப்டிங்கில் வந்து சூப்பராக வந்து கிடைக்கும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வேற எங்கேயோ வந்து மோஸ்ட்டாக வந்து நம்ம லோக்கல் ஷாப்லலாம் வந்து அவ்வளோவா அப்கிரேட் பண்ணி வச்சிடல. ஸோ இந்த ஸ்டைல் வந்து அஞ்சுமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வார்ட்ரோப்பில் இல்லைனா அப்கிரேட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வந்து ட்ரெண்டிங் அவுட்ஃபிட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.